உலகத்திலே நாம் பெற்றிருக்கிற பாக்கியங்களிலேயே பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் பெற்றிருக்கிற பாக்கியம். இன்றைக்கு அல்லாஹ் மூசாவுக்கு சொன்ன அந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், அத்தனை நபிமார்களும் அதை கொண்டு வந்தார்கள். அந்த ஒன்னே ஒன்றுதான் சொர்க்கத்திற்கான சாவி, அந்த ஒன்னே ஒன்றுதான் நரகத்தில் இருந்து வெளியில கொண்டு வருவதற்கான விடுதலை கருதி. இந்த கலிமாவை முஸ்லிம்களை தவிர மற்றவர்களிடம் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அடுத்த வகுத்தவர்கள்ட்ட சொன்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட சொன்னா அவர்கள் பெருமை கொள்ளுகிறார்கள். ஆனால் பூமியில இருக்கிற ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் படர்ந்திருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் பூமியோடு தொடர்பு அல்ல, அல்லாஹ் வரை சொர்க்கம் வரை ஆர்ஷு வரை. குர்ஆனிலே இந்த கலிமாவை அல்லாஹ் சொல்லுகிறார் கஷஜரத்தின் தொய்யிபா அலம் தர கைஃப தரபல்லாஹு மதலன் கலிமத்தன் தொய்யிபா கஷஜரத்தின் தொய்யிபா. இது அற்புதமான ஒரு மரம், அஸ்லுஹா தாபிதுன் வஃபர்ஹுஹா ஃபிஸ்ஸமா. இந்த கலிமாவுக்கு வேர் பூமியில் இருக்கிறது, ஆனால் இது படர்ந்து இருப்பது என்னவோ வானத்தில் இருக்கிறது. இது எந்த மாதிரி மரம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு டைம் உள்ள கனி தர்ற காய் தர்ற மரம் அல்ல. துபுத்தி உக்குலகா குல்லாஹி, எல்லா நேரமும் பலன் தரும் ஒரு அற்புத மரம் கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை குறித்த சிந்தனை தனிமையாக இருக்கிற போதெல்லாம் ஒரு மூமினுக்கு வருமானால் அது இபாதத்தாக மாறிவிடும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எந்த மனிதனாவது தன்னுடைய உயிர் போகிற கடைசி அவருடைய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால் அவர் சூனத்திற்கு போய்விட்டார். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவான். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்.